கூப்பிட்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதை ஈஸியா நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ரவா லட்டுவை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப்பு ரவாவை போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கால் கப்பு நறுக்கின முந்திரியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பதக்கிக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்ல அரைச்சு வச்சிருக்க ரவாவை போட்டு லோ ஃபிளேம்ல வதக்குங்க. சூப்பரா வாசனை வர வரைக்கும் வதக்குங்க, ஆனா ப்ரௌன் ஆகாம பாத்துக்கோங்க. இப்போ இத ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல நம்ம வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஒரு கப்பு அரைச்ச சர்க்கரையையும் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல கால் கப்பு நெய் ஊத்தி நல்லா உருக்கிட்டு அதையும் இதுல சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லா பக்கமும் செட்டில் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். இப்போ அழகா உருண்டை உருண்டையா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடா இருக்கப்பவே உருண்டை பிடிச்சிட்டா நல்லா கெட்டியா நிற்கும். இவ்வளவுதாங்க ரவா லட்டு ரெசிபி. உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம குக்கு தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க.